என்ன டாபிக் பாத்தீங்கன்னா பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஸோ பாய் பேபிக்கான ஒரு 5 சிம்டம்ஸ் இருக்கு, அது என்னென்னா எனக்கு என்ன நடந்துச்சு அதுதான் நான் சொல்ல போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகிறேன். ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அது பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து பாய் பேபிக்கு என்னென்ன நான் வந்து இஷ்யூஸ் வந்து எனக்கு நடந்துச்சு, என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்கமிங் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐஃபை தரான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லி, என்னோட பெல்லி ஸ்டமக் பெல்லி பார்த்தீங்கன்னா என்னோட பேபி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேல் வயது, எனக்கு பேபி மேலே வச்சு ஸோ பெல்லி அப்பர் பெல்லின்னு கூட சொல்லலாம். தென் செகண்ட் சிம்டம்ஸ் சொல்கிறேன். செகண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து நிறையவே இருந்துச்சு. எப்போது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆனதுல இருந்து ஒரு 45 டேஸ் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 45 டேஸில் இருந்து எனக்கு ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் நான் வாமிட்டிங் எடுத்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஹெவி வாமிட்டிங்காக இருக்கும். நான் என்ன நான் சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்றேன்னு என்னென்ன இன்டேக் எடுத்துக்கணும் எல்லாத்துமே வந்து வாமிட்டிங் வந்து எடுத்துருவேன் நான். அதில் வந்து சின்ன ஸ்மெல் தாழ்த்து ஸ்மெல் வந்தால் கூட எனக்கு வாமிட்டிங் வந்துடும். ஸோ வாமிட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சிம்டம்ஸ் போயிடலாம். என்னோட தேர்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேவிங். ஃபுட் கிரேவிங் பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய ஃபுட், அதாவது வாமிட்டிங் எனக்கு எப்போ ஸ்டாப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 6 மந்த் வந்து எனக்கு ஸ்டாப் ஆச்சுங்க. 6 மந்த் வந்து நான் ரொம்ப அதிகமான ஃபுட், அதாவது டபுள் மடங்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சேங்க. ரொம்ப பயங்கரமாக சாப்பிடுவேன் நான். அது பயங்கரமாக பசி எனக்கு தூண்டிகிட்டே இருக்கும். அது சாப்பிடணும், இப்போ தான் அப்படி சாப்பிட்டு முடிச்சிருப்பேன், அதுக்குள்ளே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக பசிக்கும். ஸோ எது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாய்வேதான சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தங்க. தென் ஃபோர்த் சிம்டம்ஸ் சொல்கிறேன். ஃபோர்த் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா யூரின் கலர். என்னோட யூரின் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோவாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃபில் 0 மந்த்லேருந்து 9th மந்த் வரைக்கும் என்னோட யூரின் கலர் வந்து டார்க் எல்லோவாக தான் இருந்துச்சுங்க. தென் ஃபிஃப்த் சிம்டம்ஸ் சொல்கிறேன். ஃபிஃப்த் சிம்டம்ஸ் சொன்னால் பேபி மூமெண்ட். பேபி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருந்துச்சு. எனக்கு ப்ளசண்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% வந்து போஸ்டீரியர் இருந்துச்சுன்னா பாய் பேபி தான். தென் இது 2% தான் வந்து கேர்ள் பேபி. எனக்கு போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக தான் இருந்தது, அதனால் மூமெண்ட் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேபி வந்து எனக்கு ரைட் சைடு தான் வந்து பயங்கரமாக கிக் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு சில டைம் எனக்கு பெயின் கூட வரும், எனக்கு ஸ்டொமக் பெயின் கூட வரும். அதனால் அந்த பெயின் வந்து க்யூட்டாக நல்லா தாங்க இருக்கும். ஸோ மூமெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக பயங்கரமாக கிக் பண்ணுவாங்கன்னா பாய் பேபி தான். இல்லை கேர்ள் பேபி கிக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் மூமெண்ட் எனக்கு பயங்கரமாக இருக்கும், எனக்கு பயமா கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. தேங்க்யூ.